हेलो फ्रेंड्स वेलकम टू कनेक्ट विद मही चित्ती टू वड़या 258 एपिसोड एप्डी इरुंदुच्छ अप्डीங்கற என்னோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோல நீங்க கேட்க போறீங்க கவின் வெண்பா ஃபேன்ஸ்க்கு பயங்கரமா ஒரு ஹாப்பியான ஒரு எபிசோடா தாங்க இது இருந்துச்சு சோ வந்து நம்ம ஜிம் குரூப் வந்து பயங்கரமா பல்ப் வாங்குனாங்க அப்படிதான் சொல்லணும் சோ சுவாரஸ்யமா இருந்த இந்த எபிசோடல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த ரிவ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் போட்ட பெஸ்ட் கமெண்ட்ஸையும் நான் இதல ஆட் பண்ணிருக்கேன் சோ ப்ரீவியூ வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க அதுவும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு அப்புறம் வந்து இந்த சீரியல்ல இன்னைக்கு நடந்த பெஸ்ட் பார்ட் என்ன பெஸ்ட் மொமெண்ட் என்ன அப்படிங்கறத பத்தியே நான் கடைசில சொல்லிருக்கேன் சோ கம்ப்ளீட்டா வந்து வீடியோவை கேளுங்க சோ கவின் சார் வந்து சாப்பிட உட்கார்ந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய உப்பு எல்லாம் அள்ளி கொட்டிட்டு வெண்பா வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டினாரு சோ வந்து அது நிறைய பேர் பார்த்துட்டு என்னடா கவின் இந்த மாதிரி செஞ்சிட்டாரே அப்படினு சொல்லி ஒரு சில பேருக்கு வந்து வருத்தம் இருந்திருக்கலாம் ஏன்னா வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டவுமே வெண்பா வந்து பயங்கரமா வந்து ஷாக் ஆயிட்டாங்க என்னடா நம்ம உப்பு எல்லாம் கரெக்ட்டா தான பார்த்து போட்டோம் கவின் சார் என்ன இப்ப சாப்பாட்டல வந்து சாம்பார்ல சட்னில எல்லாம் உப்பு இருக்குன்னு சொல்லி திட்டறாரே அப்படினு சொல்லி இதாயிட்டாங்க ஆனா வந்து பார்த்த நம்ம மல்லிகா வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க அப்பாடா பையன் வந்து பொண்டாட்டிய வந்து திட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரே குஷி மல்லிகாவுடைய ஃபேஸ்ல சோ டைரக்டர் வந்து இன்னைக்கு என்ன நினைச்சாருன்னு தெரியல ஓகே நம்ம கவினன்பா ஃபேன்ஸுக்கு வந்து போன வாரம் வந்து இந்த சேலஞ்ச் எல்லாம் ப்ராமிஸ்லாம் பண்ணி ரொம்ப நம்ம ஃபெட் அப் பண்ணிட்டோம் இந்த வாரம் வந்து அவங்கள பயங்கரமா நம்ம வந்து சந்தோஷப்படுத்திடலாம்னு நினைச்சாருன்னு நினைக்கிறேன் சோ ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு கலவரம் நடந்து முடிஞ்சு நம்ம கவின் சார் என்ன பண்றாருன்னா வந்து யாழ் இனிமே நீதான் சமைக்கணும் இனிமே இவன் சமயக்கட்டு பக்கமே போக கூடாது வெண்பா ஒரு சாம்பார் சட்னி கூட சரியா பண்ண தெரியல அப்படின்னு சொல்லவுமே யாழ்னியும் பயங்கர ஹாப்பி அப்பாடா கவின் இப்ப வந்து வெண்பாவையும் திட்டான் நமக்கும் வந்துட்டு சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டான்னு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டாங்க ஆனா வந்து உள்குத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வரும் சோ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டு போயிட்டாங்க உடனே கவினும் வந்து ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரு வெண்பா வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல வந்து கீழே வருவாங்க கீழே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க தர்மா மட்டும் உட்கார்ந்துருப்பாரு சோ வெண்பா புலம்பிக்கிட்டே இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம கவின் சார் வந்து பொண்டாட்டிக்கு கால் பண்றாரு கால் பண்ணி இந்த மாதிரி சாரி சொல்லான்ட்டு கால் பண்ணுவாரு ஆனா வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அஃப்கோர்ஸ் வெண்பா வந்து கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க இல்லையா இந்த செல்ல கோவத்தெல்லாம் வந்து செமையா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தாங்க சொல்லணும் அப்புறம் வந்து கவின் சார் திரும்பவும் கால் பண்ணுவாங்க எடுத்து பேசுறப்ப கவின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு சோ வந்து நான் தான் வந்து சாப்பாட்டுல உப்பு வந்து கொட்டினேன் சோ இதெல்லாம் உன்னோட வேலையை குறைக்கிறதுக்கு தான் இல்லைன்னா உன்னை வந்து வேலைக்காரியாவே ஆக்கிருவாங்க அதை நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே வந்து வெண்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸோ கவின் சார் வந்து நமக்காக இவ்வளோ பண்ணுறாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ்வை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சுது ஸோ பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு புருஷன் வந்து தன்னுடைய ஃபேமிலியில் வந்து எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கவே வந்து இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஸோ வந்து நம்ம டைரக்டர்லாம் இந்த இடத்துல வந்து செம்மையாக ஷைன் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா வந்து இப்ப சேலஞ்ச் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யாழ்னிக்கு ஏன்னா வந்து எப்படியோ வந்து நம்ம கவின் இப்ப சமையல் டாஸ்கா யாழ்னிக்கு கொடுத்துட்டாரு யாழ்னிக்கும் வேற வழி இல்லை சமைச்சுதான் ஆகணும் லாஜிக் தான் பயங்கரமா இடிக்கிறது எங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க ஆனா இப்ப வேலைக்காரி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கள என்னமோ இப்ப அனிதோ வந்து காட்டி முடிச்சுட்டாங்க ஆனா ஹெல்ப்புக்கு கூட ஒரு ஆளும் இல்லை அந்த மாதிரிலாம் காட்டுறதுதான் கொஞ்சம் வந்து ஆடா இருக்கு சீரியல்ல பாக்குறதுக்கு ஆனா இப்ப யாழ்னிக்கு வேற வழி இல்ல சமைக்கணும் சமைக்க இறங்கிட்டாங்க ஆனா ப்ராப்பரா அந்த பொண்ணுக்கு இன்னும் சமையல்லாம் தெரியாததுனால கஷ்டப்படுற மாதிரி காமிக்கிறாங்க அதனால மல்லிகா கௌரி இவங்க எல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணவா கௌரி எல்லாம் நானே பண்றேன்னு சொல்லியும் யாழ்னி வந்து இல்ல நானே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ வந்து சமாளிச்சு சொல்றாங்க இல்லம்மா இது வந்து கவின் எனக்கு சொன்னது எப்படியாவது நானே பண்றேன் லஞ்ச் எல்லாம் நானே தான் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா வந்து எப்படி அவங்களால ஒரு பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு தெரியல சோ இது மட்டும்தான் எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல இதெல்லாம் வந்து நடக்கிறத வந்து வெண்பா தூரமா நின்று கிச்சனுக்கு வெளில நின்று பாத்துட்டு இருந்தாங்க ஜென்ரலா உங்களுக்கே தெரியும் வெண்பா வந்து சமைச்சிட்டு இருக்கும் போது மூணு பேரும் வெளியில நின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு யாழ்னி வந்து சமைக்க திணறிக்கிட்டு இருந்தாங்க மல்லிகாலாம் உள்ள வந்து யாழ்னிக்கு சப்போர்ட்டா நின்னுகிட்டு இருந்தாங்க ஆனா வெண்பா கூலா வந்து வெளில இருந்து கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க சோ இது பெரிய ஒரு மாற்றமா இருந்துச்சு இன்னைக்கு சீரியல்
ஸோ நல்லா இருந்துச்சுங்க. ஓவராலாக சீரியல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கவின் வந்து ஒய்ஃபாக வந்த வேலை வந்து ஃபர்ஸ்ட் என்னடாக்கு அப்புறம் வந்து கவின் சாரோடைய என்ன தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சந்தோஷப்பட்ட அந்த க்யூட்டான தருணங்கள் யாழ்னி இதுவும் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் வந்து சந்தோஷப்படுற யாழ்னியை பார்க்கறது நமக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து மல்லிகா வந்து யாழ்னிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இதுதான் உனக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம், அவன் மனசை எப்படியாவது குளிர வச்சிரு, நல்லா சமைச்சு போட்டு அவனை வளைச்சி போட்டுரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மல்லிகா தேவி வந்து இன்புட் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சிறப்பாக இன்னைக்கு சீரியல் முடிஞ்சுது. ஸோ நம்மளுடைய ரசிகர்கள்லாம் கமெண்ட் செமையாக போட்டிருந்தாங்க. சரவணன் பிரியதர்ஷினி வந்து ப்ரீவியூ பார்த்துட்டு வெண்ப அழுதப்ப எனக்கே அழுக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப டச்சிங்காக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகா வந்து கவின் முன்பாக வந்து இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ள நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், இது ஒரு மேஜிக்கல் பேருங்க, யாருங்க வந்து நம்ம ஃபேன்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம், ஸோ எவ்வளோ பாண்டடாக வந்து நம்ம இருக்கோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை வந்து நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஆமாம் மாப்பிள்ள அவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகக்கூடாது, ஸோ கவினை வந்து மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உரிமையோட மாப்பிள்ள பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கவின் வெண்பாவை தான் வந்து ரசிகர் வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து கவின் ரொம்ப அன்பாக பேசினது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரேவதி கார்த்திக் இருந்தாங்க. ஸோ நீங்கள் பேசினது எல்லாமே வந்து உங்கள் உயிர்லேருந்து வந்த டைலாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, வெண்பா மேலே நீங்கள் எவ்வளோ லவ்வோட இருக்கீங்க அப்படிங்கிறது இதை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து நிர்மலா பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பாயிண்ட் போட்டிருந்தாங்க, எப்படியோ யாழ்னியை இப்போ வேலைக்காரி ஆக்கிட்டீங்க, ஆனால் யாழ்னி சாப்பிட்றத யாழ்னி சமைக்கிறத யாராலையுமே சாப்பிட முடியாது, அதை தான் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேலிடான பாயிண்ட்டுங்க. ஏன்னா யாழ்னிக்கு பெருசாக சமைக்கலாம் தெரியாது, திணறிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு, தெரியல எப்படி வந்துட்டு சமைக்க போகிறாங்க, கவின் அதெல்லாம் எப்படி வச்சு சாப்பிட போகிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து சூப்பராக கமெண்ட்ஸ் போட்டு தெரிக்க விட்டுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அட்ராஸ் அக்க மொமெண்ட் ஆஃப் த டே, அதாவது இன்றைக்கி எனக்கு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவினுக்கும் வெண்பாவுக்கும் நடந்த அந்த க்யூட்டான ஒரு கான்வர்சேஷன் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெண்பா கொஞ்சம் கோவப்பட்டு ஃபஸ்ட் டைம் ஃபோன் எடுக்காத மாதிரிலாம் இருந்ததெல்லாமே ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, என்ன தான் திட்டிட்டு போனாலும் டக்குன்னு நான் ஃபோன் எடுத்துருவேன் அந்த மாதிரிலாம் காட்டாமல் வந்து வெண்பா கொஞ்சம் அந்த கோவப்பட்டு ஒரு ஃபோன் எடுக்காமல் கொஞ்ச நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் சார் கால் பண்ணோடனே எடுத்து பேசினது, அப்புறம் கவின் வந்து தன்னுடைய பிளானை சொன்னதுக்கப்புறம் அந்த சந்தோஷப்பட்டு சார் தன்னுடைய புருஷன் தன் இப்படி வந்து தாங்குறானே அப்படிங்கிற அந்த ஒரு தருணத்தை வெளிப்படுத்தினது வந்து இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நான் அட்ரா சக்க மொமெண்ட் ஆஃப் த டேன்னு சொல்லுவேன். ஸோ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகி.